பத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். என்னடா ரொம்ப சென்சிட்டிவா வச்சிட்டு இருக்கிற? இல்ல, வரப்பு வேற நீர் உயரும், நீர் வேற நெல் உயரும், நெல் வேற குடி உயரும், குடி வேற கோன் உயரும். ஆனா உன் கூட இருந்தா எது உயரும்னே தெரியலையாமா. எதுக்குடா? பின்ன என்ன மாமா, நீ ஏதாவது படத்துல ஒர்க் பண்ணுவ, வளருவ, அப்படியே நாமளும் சைட்ல வளரலான்னு பார்த்தா அப்படியே பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரியே இருக்கியா. உண்மையிலே உனக்கு எதனா வருமாயா? சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா? நம்ப முடியலையா, குச்சி இன்னும் வருஷவே இல்லை, இப்படி எரியுது. டேய், நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்துரு, ஷூட் போறோம். யோ, கதை என்ன? ஆர்டிஸ்ட் யார் இருக்கா, கேமரா யாரு, ஒன்னும் இவ்வளோ பில்டப் கொடுக்குற? கேமரா உன்னோட மொபைல் தான், கேமராமேன் நீ தான். நாளைக்கு ஆர்டிஸ்ட் நம்ம பாலகிருஷ்ணன், அப்புறம் மற்றவங்கள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யோ, நீ உண்மையை தான் சொல்கிறியா? ஆமாண்டா. அப்போ கதை? நம்ம கண்ணாடி ஆண்டி ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஆஃபீஸர், அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க தான் நம்ம பாலகிருஷ்ணன், அவரோட அசிஸ்டண்ட்டு நம்ம அங்கீத். இவங்க ஒரு கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன, ஒரு நாள் தள்ளி ஆரம்பிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷனை முதல் நாளே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் முதல்ல இது வரைக்கும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நமக்கு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு காலையில் வந்துடும். டேய், நம்ம கொடுத்த ஃபுட்டேஜை எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே மாமா. ஹாய் பட்டீஸ், வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க போல. வீட்டிலலாம் யாருக்கும் ஒர்க் பண்ணுறதில்ல, ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டீங்க, அதனால தான். நீங்கள் சொன்ன வரைக்கும் முடிச்சிட்டேன், ஒரு தடவை பார்த்துறீங்களா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். கிரீன் டீ எதனா சாப்பிட்றீங்களா? ஐயோ, பரவாயில்ல, வேணாங்க. குட் ஃபார் ஹெல்த்துப்பா. இல்லை, முதல்ல நாங்கள் வீடியோ பார்த்துட்றோமே. அப்புறம் உங்கள் இஷ்டம். இன்னும் வீடியோ வரலையே. அட, 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, வந்துடும். இந்த கருவா பைய போனே எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, உனக்கு எத்தனை வாட்டியா போன் பண்றது? நம்ம கேஸ் விஷயமா தான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு போன் பண்றேம்மா. நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறான், அவனே தானா பேசிக்கிட்டு போறான், போய் படட்டும்.
சார் வணக்கம். எங்கே வணக்கம். சும்மா ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு இருக்கேன் சார். என்ன பெரிய விஷயமா? ஒன்றும் இல்லை சார், அந்த அம்மா விஷயமா போய்கிட்டு இருக்கேன். நம்ம விஷயம் என்ன சார் ஆச்சு? இல்லை சார், அந்த அம்மா விஷயத்தை என்னென்னு பேசி முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் சார். அசிஸ்டண்ட் என்னண்ணா? அவனை வேறு அங்கே வர சொல்லியிருந்தேன் சார், அவனை போய் பார்க்கணும். நம்ம சாயங்காலம் பார்க்கலாம் சார். ஓகே பார்க்கலாம். யாராஜ், யாராஜ். ஆ சொல்லுங்கண்ணே. இந்த பையனை எங்கேயா பார்த்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க. என்ன பண்ணலாம்? படத்துக்கு போகணும்னா பணம் வேணும். ஐடியா? தம்பி, நம்ம அசிஸ்டண்ட் பாத்தியா? அண்ணே, அந்த ஆலபரத்துக்கிட்ட இருக்கான். சரி ஓகேப்பா. சரிண்ணே. டூட்டியை பாடுறா தூங்கிட்டு இருக்கானா? டேய் சார், நமஸ்தே சார். என்னடா பண்ணிட்டு இருக்க சார்? டீ இல்லையே சார், காணா இல்லையே சார், பைசா கொடு சார், ஹெட் பெயின் சார். இது வேறையா? இந்தாடா. தேங்க்யூ சார். சார் ஒன் மினிட் சார். என்னடா சார்? ஆஃபீஸ் லீவ் சார், டுமாரோ ஒன்லி. போங்க சார். பிளான் பண்ணி ஏமாத்துறியாடா? ஒழுங்காக துட்ட கொடுத்துரு. ஹலோ. ஃபோன் பண்ணா நான் பேசுறத கேளுடா, நீயே பேசாத. அவன் ஏதோ படத்துக்கு போகணும்னு சொன்னான். அவனை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நீ ஆஃபீஸ் வந்து. ஓகேம்மா. ஏ ஏ ஜாலி ஜாலி ஜாலி. ஏ என்ன சார்? கொஞ்சம் இறங்க. என்ன சார்? காரில் போகலாம், டோர் திறந்துருக்கான்னு பாரு. ஏ ஏ ஏ ஜாலி ஜாலி. ஏ சார் 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 சார். பார்த்துட்டீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேம். எது? நீங்க ஒர்க்கா இல்லை உங்க மேக்கிங்க? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? இல்லை, ரெண்டுமே தான் நல்லா இருக்கு. அத கான்ஃபிடென்ட்டா சொல்ல வேண்டியது தானே? கான்ஃபிடென்ட் வேணும் பாஸ். ஓகே மேம். கான்ஃபிடென்ட். சரி. இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் பெட்டரா பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா பண்றேன். அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ், இது மட்டுமே சினிமா இல்லை, நிறைய கத்துக்குங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில வெற்றி தொலை தூரத்தில் இல்லை. ஓகே. ஆ ஓகே மேம். தேங்க்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ மேம். அப்புறம் மாமா, எடிட்டர் சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இதுக்கு மேலே நாம் பேசினா நல்லா இருக்காது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு சின்ன லைனை போட்டு முடிச்சிடலாம். என்ன லைன் மாமா? இப்போ வரும் பாரு. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்.